ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்னைக்கும் ஒத்து போவாது. ரைவலா பாக்குறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நான் சொல்லலாமா வேணாமான்றதும் தெரியல. சரி, இருந்தாலும் நான் சொல்றேன். ஜென்ரேஷன் கேப்னு சொல்லிடுறோம் இல்லையா, வந்துடுது இல்லையா. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், கீழே உட்காரக்கூடாது, மேலே உட்காரக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு நீ 1000 ரூல் வச்சிருப்ப. இந்த காலத்து பசங்க இருக்குமா? ஒரு கல்யாண மண்டபத்தில் 100 ஆம்பளைங்க ஒற்றுமையாக குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. ஒரு 4 பொம்பளையோ 2 பொம்பளையோ இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அதுதாங்க பெரியார் வந்து அழகாக பழமொழி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் ஈவேரா பெரியார், 100 குடுமி ஒன்னா இருக்கும், ரெண்டு கொண்ட ஒன்னா இருக்காது. என்ன எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? பெரியார் சொன்ன பழமொழி இது. அப்படியா? இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குங்க. இது வந்து நீங்க அவங்களை குறை சொல்ல முடியாது. நீயும் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் நீயும் நானும் அப்படித்தான். மன்மதம் என்று வரும் பொழுது மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 1995 அப்புறம் பிறந்தவங்கெல்லாம், இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து குவாண்டம் பயாலஜியில் கொண்டாந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடுது. அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் பொட்டன்சி இல்லை. இல்லை இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது. அது லிபிடோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஏன் அப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போல, மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஒத்து போகுது, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒத்து போகுது, மருமகளுக்கும் ஒத்து போகுது. எப்படி அது? இல்லை, சில அப்சர்வேஷனில் வரும்பொழுது மருமகளுக்கும் சுத்தமாக, அதே மாதிரி மச்சினைங்கனுக்கும் மாமியாருக்கும் கணவனுக்கும் கொழுந்தியாளுக்கும் ஒத்து போகுது, கணவனுக்கும் மச்சினனுக்கும் ஒத்து போக முடிய மாட்டேங்குது. ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அவர்கள் அக்காவை நான் திருமணம் முடித்து கொண்டேன் என்றது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஆணவப்படுகொலை மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கிறாங்க சைக்காலஜியில். இல்லை, சைக்காலஜியில் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the relationship between the father and daughter is always strong. தந்தைக்கும் மகளுக்கும் உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி மருமகனுக்கும் மாமனாருக்கும் ஒத்து போகுது. ஏனுங்க, அதுக்கப்புறமா the relationship between the mother and son is strong. ஒரு ஃபேமிலியில் வரும் தாய்க்கும் மகனுக்கும் உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து திருப்பி நீங்கள் வர்றது அடுத்த ஸ்டெப்பு. ஒரு எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், இல்லை அவன் ஒரு காதலித்து கல்யாணம் பண்ணுறனோ இல்லை அரேஞ்ச் மேரேஜில் பண்ணுறோமோ, வரக்கூடிய அந்த பெண் என் மருமகள், அவளோடு நான் வந்து ரொம்ப நெருங்கிய, என்ன சொல்கிறது, செக்ஸ் கிடையாது, மன்மதம் கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆமாம். அது வந்து இட் இஸ் அகெயின் கம்மிங் அண்டர் த சோ கால் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ். இப்போது ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அது வளர்ந்து அதுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. மருமகனை வந்து ரொம்ப நேசிப்பாங்க, ஏன்னா நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், நம்ம பெண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு மருமகன்கிட்ட கொஞ்சம் ஆசையோடு இருப்பாங்க. நல்லா சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது இது ஒரு பக்கம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்றைக்கும் ஒத்து போவாது. ரைவலா பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் சொல்லலாமா வேணாமான்றதும் தெரியல. சரி, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நிறைய அதுதான் சொல்லுவாங்கல்ல, மாமியார் உடைச்சா மண் குடம், மாமா உடைச்சா பொன் குடம் அப்படின்னு. இங்கே தான் வந்து மன்மதம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதானால் நிதர்சனமான உண்மை, இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நான் தவறாக கூறுகிறேன் என்று நினைத்தீர்களே ஆனால் தவறு கிடையாது. நீங்கள் கோபப்பட்டீர்கள் ஆனால் என்னை மன்னித்து விடுங்க. சரி, ஆனால் நான் சைக்காலஜி சொல்லியிருக்கேன். ஒரு பெண், அவளுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வளர்ந்து கல்யாணம் ஆகிடுது. ஓகேங்களா? பொண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போது தன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறோம் மருமகம். ஓகேங்களா? இந்த மருமகளை பார்த்தா ஆகாது. ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் ஒன்று பிளே ஆகும். அது என்ன பிளே ஆகும்னு சொல்கிறேன். நான் தான் அந்த பெண். எனக்கு இப்போது என் பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 52-53 வயசு. ஐதர் ஐ அம் அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் மை செக்ஸ் லைஃப் ஆர் மை செக்ஸ் லைஃப் இஸ் ஓவர்.
வந்திருக்கக்கூடிய பெண் இருக்குல்ல, அது இன்னொரு பெண், இன்னொரு வீட்டு பெண். She is going to start her sex life. Right? அவ வந்து தன்னுடைய மன்மத உறவை ஆரம்பிக்க போகிறார். ஆரம்பிக்க போறா மகனோடு. இல்ல இல்ல மகனோடு தான். அந்த பெண்ணாகிய நான் என் மன்மத வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை முடிந்து விட்டது, முடிந்து விட்டது அல்லது முடிய போகிறது. சரி, வந்திருப்பவள் தன் மன்மத வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாள். அந்த மன்மத வாழ்க்கை தான் எங்க மனுஷனுக்கு பிளேஷர், அதுதாங்க ஹையஸ்ட் பிளேஷர். ஓகேங்களா, நீ நிறைய பணம் இருந்தாலும் அதுதான் தேடினே இருப்ப. அது ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்பொழுது ஒரு பொறாமை உணர்வு இந்த பெண்மணியின் மனதில் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணினேன் வச்சுக்கோ, உன்னால அதை என்ஜாய் பண்ண முடியாது. நல்லா இருக்கு, புரியுதா? சைக்காலஜிக்கலா, ஆமா, உன்னை நான் ஊன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நைட் நீ எப்படி மனசு உடஞ்சி போயிருப்ப, எப்படி உன்னால அதை ஈடு கொடுக்க முடியும், எப்படி உன்னால வந்து அதை மறந்துட்டு ஒரு மென்டல் அசாசினேஷன் இதை பண்ணினே இருப்பாங்க சில பேர். சரி சரி, இந்த இந்த மருமகள் கூட ஒத்து போகாதவங்க எல்லாம். இது வந்து எல்லா கேஸ்லயும் கிடையாது, முக்கால்வாசி கேஸ்ல இது நடக்குது. இதே இந்த பெண்மணி, நான் என் மகளும் மருமகனும் வரும்பொழுது அந்த மருமகனை நன்றாக பார்த்துக் கொள்வேன், ஏனென்றால் என் மகள் அந்த மன்மத உறவை பூரணமாக அனுபவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பேன். இன்னொருத்து வீட்டு பெண் அவளுக்கு இந்த தீங்கிழைப்பேன். இதுதான் அங்க நடக்குது, 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 நடக்குது. இத வந்து இததான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஆனா அவர் வேற ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, வேர் செக்ஸ் வில் பிளே எ ஜெலசி ரோல் அப்படின்றத அவர் கொடுத்துறாரு. அது அது வந்து எல்லா சமுதாயத்திலையும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே எல்லாம் தனியா போயிடுறாங்க. ஆமா ஆமா, இப்ப போயிடுறாங்க. ஆமா, எல்லாமே தனியா போயிடுறாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் தேர் ஓன் ஹவுஸ். இந்த பெரியவங்க பிக்கல் முடிங்களே வாணான் கிளம்பிடுறாங்க. புரியுதுங்களா? ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் உடஞ்சாலே குடும்பம் போச்சுங்க. இல்லைங்க, நீங்க எல்லாம் அப்படித்தானே இருக்கீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியில தான். இப்ப இந்த பாருங்க எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்கு ஒரு டாப் போட்டுன்னு இருப்பேன் வீட்டில். இப்போ எங்க மாமனார் மாமியார் கூட அந்த மாதிரி இருக்க முடியாது, நான் ஃப்ரீயா ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் வந்து ஒரு நைட்டி மட்டும் போட்டுன்னு இருப்பேன் வீட்டில் இருக்கும்போது, அது மாதிரி நான் போட்டுன்னு வர முடியும். என் ரூம்குள்ளே தான் நான் போட முடியும். எனக்கு அந்த ஃப்ரீனஸ் எல்லாம் போயிடு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த ஃப்ரீனஸ் எல்லாம் எனக்கு இல்லை. அப்போ நான் எதுக்கு என் மாமியார் மாமனார் கூட இருக்கணும்? முதல்ல போட்டியை தூக்கு, வீடை மாற்று, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டான்ஸ் ஆடலாம், அப்படி தானே வருது. இதை வந்து நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கேப்னு சொல்லிடுறோம் இல்லையா, வந்துடுது இல்லையா, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கீழே உட்காரக்கூடாது, மேலே உட்காரக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு நீ 1000 ரூல் வச்சுருப்ப. இந்த காலத்து பசங்க இருக்குமா? இந்த காலத்து பசங்களுக்கு மெமரியே இல்லையே. இப்போ நேற்று சொன்னனுமா அப்படின்னா, அடுத்து இப்போ சொன்னதே 5 நிமிஷத்தில் மறந்துடுது. நேற்று சொன்னதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுருப்பேன், அதனால் அதெல்லாம் வராது. ஒரு கல்யாண மண்டபத்தில் 100 ஆம்பளைங்க ஒற்றுமையாக குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. ஒரு 4 பொம்பளையோ 2 பொம்பளையோ இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அவள் பாத்ரூம் முதல்ல நான் தான் போவேன், அது எப்படி 100 ஆண்களுக்கு? அதுதாங்க பெரியார் வந்து அழகா பழமொழி சொல்லிட்டு போயிட்டாரு அந்த காலத்துல. ஈவேரா பெரியார், 100 குடுமி ஒன்னா இருக்கும், ரெண்டு கொண்ட ஒன்னா இருக்காது. என்ன எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? பெரியார் சொன்ன பழமொழி இது. அப்படியா? 100 குடுமி ஒன்னா இருக்கும், 100 குடுமினா ஆணு, ஆணு ரெண்டு கொண்ட ஒன்னா இருக்காது அப்படின்னு. அது வந்து அப்படித்தான். அது சி, இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குங்க. இது வந்து நீங்க அவங்கள குறை சொல்ல முடியாது. நீயும் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் நீயும் நானும் அப்படித்தான் இருந்திருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து இவல்யூஷன்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கு. சரி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக பெண்களை ஆண்கள் ஒரு போக பொருளாகத்தான் வைத்திருந்தார்கள். நல்லா கேட்டுங்க, உயிர் கூட இல்லை, போக பொருள், பொம்மை மாதிரி போக பொருள். பொருள் உனக்கு 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 நீ உன்னு ஒரு உயிரினம்னே நான் கன்சிடர் பண்ணல, பண்ணல நெய்யாது. சமைக்கணும், சோறு போடணும், நான் கேட்கும் போதெல்லாம் மன்மதத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். இவ்வளோதான் மொத்தம், உனக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஏங்க இவ்வளோ பெருசாக பேசுறீங்களே, 1938 தான் கிரேட் பிரிட்டனில் பெண்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, தெரியுமா? கேள்விப்பட்ட. அப்புறம் நம்ம 20 இப்போ அதிலிருந்து விடுபட்டு அந்த ஒரு காலகட்டங்களிலிருந்து சிறிது சிறிது சிறிதாக விடுபட்டு
இன்றைக்கு 1950 இல்லை 1970 பிறகு, சரிங்களா, பெண்கள் சிறிது சிறிது சிறிதாக பாரதி கண்ட கனவை நினைவாக்கிவிட்டோம். சுதந்திரம் கிடைத்து அவர்களும் நெஞ்சு உயர்ந்து அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு பொருளாதார வாழ்க்கையிலும் மேம்பட்டு தனித்துவமாக விளங்கக்கூடிய நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. புரியுதுங்களா? இப்போ வந்து டைவர்ஸ்னா என்ன, போ நான் சம்பாரிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து அவங்கள பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவர்கள் அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு இருந்ததினால் அந்த மெமரி இன்னும் அந்த ஜீன் இருக்கு. அப்போ என்ன, மரபணுவில் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கு. ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகப்படக்கூடிய ஒரு எண்ணம், அது வந்து அவங்களுக்கு ஒரு வெப்பன். புரியுதுங்களா? அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பயம் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து அவங்க வந்து ஒரு பின்னடைவாக தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு அவங்களுக்கு அது வீக்காக தான் இருக்கும். ஸோ தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் விருப்பு மனதார அவர்கள் நினைக்கவில்லை என்றாலும் அந்த வந்து அந்த ஒரு மாரல் ஜோன், அந்த ஒரு செக்யூரிட்டி ஜோன், புரியுதுங்களா, பாதுகாப்பு தன்மை, அதில் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த போட்டியும் பொறாமையும் சிறிது அளவு வெளிப்படத்தான் செய்யும். அது நீயும் நானும் பெண்ணாக பிறந்திருந்தால் நாமும் அந்த மரபணு அதே போல் தான் தாக்கத்திற்குள்ளே தான் வந்து அமையும். இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஓரல் ப்ரெஷர், ஏனல் ப்ரெஷர், ஜெனிட்டல் ப்ரெஷர், இது குழந்தை பிறந்த உடனே இருக்குது. அது வந்து இன்ஸ்டிங்க்டுங்க, இன்னேட் பயாலஜிக்கல் ஃபோர்ஸ். உங்களுக்கு வந்து மன்மதம் என்று வந்த பிறகு ஒரு காலகட்டத்திற்கு தான் ஜெனிட்டல் ப்ரெஷர், அதுக்கப்புறமா ஓரல் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி. இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே ஓரல் ப்ரெஷரை விரும்புகிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. புரியுதுங்களா? இது வந்து ஒரு காமன் ஆக்ட் தான். இது வந்து யாருக்கு எது விருப்பம் என்பது வேறுபடும். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து கோகோ கோலா சாப்பிட்றது பிடிக்கும், அதே கோலா ட்ரிங்க் ஒரு சிலருக்கு பெப்சி சாப்பிட்றது பிடிக்கும், அந்த மாதிரி இது வேறுபடும். அதில் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனல் செக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் டைட்டாக இருக்கும், அந்த ஒரு ப்ளஷர் கிடைக்குது அப்படின்னா, அதில் ஈடுபாடு உள்ளவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த ஹோமோசெக்ஸ் அண்ட் லெஸ்பியன், இது வந்துடும். ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலு தான் அந்த மன்மத உறவு நாட்டம் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு பயாலஜிக்கல் டிசார்டரா, பயாலஜிக்கல் டிசார்டர்னு வராது. இதுல வந்து அகைன் உங்களுக்கு வந்து ஜோதிடையல் வந்துடுது. புதன் அலிகிரகம், ஆமா அலிகிரகம், செகண்டரி நீட்ஸ் வருது இல்லையா, சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். அதுல ஹோமோசெக்ஸ் ஹெட்ரோசெக்ஸ் ரெண்டு வந்துடும், நீட் ஃபார் ஹோமோசெக்ஸ் அண்ட் நீட் ஃபார் ஹெட்ரோசெக்ஸ். ஓகேங்களா? நீட் ஃபார் ஹோமோசெக்ஸ் அந்த க்வெஸ்சனர்ஸ்லாம் அவங்க ஃபில் பண்ணும்போது அவங்களை க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஹோமோசெக்ஸ்னு. ஓ, பெண்கள் ஓரின சேர்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆமாம், அந்த ஓரின சேர்க்கை என்பது அது உளவியல் ரீதியாகவும், ஓகேங்களா, உடல் ரீதியாகவும் அமைகிறது. அவனுக்கு அதில் தான் நாட்டம் ஏற்படுகிறது. அந்த பெண்மணிக்கு இன்னொரு பெண்மணி மேல் தான் நாட்டம் ஏற்படுகிறது. இது வந்து தவறு கிடையாது. இது மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே எல்லா சமுதாயங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு, ஆனால் மறைவாக இருக்கும். இப்பொழுது வெளிப்படையாக இருக்கிறது. இப்பொழுது சட்டப்பூர்வமாக நாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று உலகம் பூராக போராட்டம் நடத்துகிறார்கள். ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வதும், பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும், இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு. இதில் வந்து எந்த தவறும் கிடையாது. இது இயற்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். அந்த பிறப்புகளுக்கு அவர்கள் தன் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஓரின சேர்க்கையை தான் விரும்புவார்கள். அந்த ஓரின சேர்க்கையில் தான் அவர்களுக்கு அந்த மன்மத அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். கிடைக்காது. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தொடர்றதுக்கே என்னமோமா இருக்கு, ஆம்பளைக்கு ஆம்பளை, இதனால புரிஞ்சிக்கவே முடியல. அது அந்த அந்த ஒரு அமைப்புல பிறந்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆண் மேல மட்டும்தான் அந்த மன்மத உணர்வு ஏற்படும். இல்லை தொடர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இல்லை அவனுக்கும் அந்த ரெண்டு பேரும் அதுதான் விரும்புவாங்க.
ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் அதை அனுபவிப்பாங்க, அதில் தான் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த லெஸ்பியன் வரும்போது பெண்களுக்கும் பெண்களுக்கும் தான் கிடைக்கும். ஆடையை வந்து ட்ரெஸ் பண்ணுறதே நிர்வாணத்தினுடைய இன்னொரு வடிவம்ங்கிறார் ஃப்ராய்டு. ஒரு பெண் அணியறத பார்த்தே ஒரு கவர்ச்சி வர்றது, அதை சிலைய நிறைய பேர் அதை தவறுங்கிறாங்க. பெண்கள் அதை வந்து தவறிலேருந்து எங்கள் இஷ்டப்படி நாங்கள் அணியிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் வாயரிசம் ப்ளே பண்ணுறதுனால தான் நிறைய இடங்களில் தவறுகள் நடைபெறுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறையா வந்து இந்த குழந்தை பெறுகின்ற அந்த தகுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். அப்புறம் வந்து அவர்கள் அது தகுதி இல்லாமல் போனதுனால செக்ஷுவல் ஆக்ட் அதிகமாக பண்ணணுங்கிறதுக்காக மாத்திரையெல்லாம் வாங்கி போடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பாருங்கள், மனித குலம் பிறந்த பொழுது மனிதன் மிக நீண்ட காலகட்டங்களுக்கு நிர்வாணமாகத்தான் இருந்திருக்கிறான். ஆமாம், கரெக்டுங்களா? அப்போ வந்து நிறைய முடியலாம் இருந்திருக்கோம். அது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த ஆடைகள் என்ற அமைப்பின் கீழ் வந்து ஆடைகளை தேர்ந்தெடுத்து தன்னை முதல்ல தன்னுடைய ஜெனிட்டல்ஸை கவர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன உடைகள், இது வந்து ஒரு காலகட்டம், மிகப்பெரிய காலகட்டம் இது. அதுக்கப்புறம் தான் மேலே இந்த மரபணு. உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் கேளுங்க, நமக்குள் இருக்கும் அந்த மரபணு. இப்போ மனிதகுலம் பிறந்து 2 கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருக்குது என்றால், அந்த 2 கோடி ஆண்டுகளும் வாழ்ந்த அந்த மனிதகுலத்தின் அனுபவங்களை இந்த பெட்டகம் வைத்திருக்கிறது. அதில் ஆணாக பிறந்தாலும் பெண்மாக பிறந்தாலும் மனிதன் நிர்வாண நிலையையே விரும்புகிறான். புரியுதுங்களா? சொல்லட்டுமா எப்படின்னு? உங்களுடைய ஒரு மனநிலை, ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மனநிலை, நீங்கள் குளிக்க செல்லும் பொழுது ஆடைகள் இல்லாமல் உங்களுடைய குளியலறையில் இருக்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த மனநிலையையும் ஒப்பிட்டு ஒரு முழு சுதந்திரம் அடைஞ்சது போல இருக்கும். அந்த மனநிலையை, முழு மனநிலை இருக்கும், மனநிலையே மாறும். மன்மதம் என்று வரும் பொழுது மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எண்ணற்றவர்கள் நிர்வாணத்தை மட்டுமே விரும்புவார்கள். இது ஒரு பக்கம். இதில் வந்து இந்த ஆடை அணிகலன்கள் வந்து உங்களுக்கு மன்மத உறவுக்கு மிகப்பெரிய தடையாகத்தான் இருக்கிறது. சினிமாவில் ஒரு டைலாக் மட்டும் எழுதலை உங்கள் சினிமாவில். இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த சினிமாலையும் பார்க்கல, ஹாலிவுட்லேயும் பார்க்கல, பாலிவுட்லேயும் பார்க்கல, கோலிவுட்லேயும் பார்க்கல. அந்த ஒரு டைலாக் எப்படின்னா, ஒரு ஹீரோயினும் ஹீரோவும் தனியாக இருக்கும் பொழுது அந்த ஹீரோ சொல்லணும், என் இந்த உலகத்திலேயே எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா அப்படின் போது அந்த பெண்ணு கேட்கும், யார் அப்படின்னு, நீ அணிந்து கொண்டிருக்கும் இந்த ஆடைகள். இந்த டைலாக் ஒன்றும் ஏதலை. புரியுதுங்களா? ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த நிர்வாண நிலையை தான் விரும்புகிறாங்க. நிறைய இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எந்த சமுதாயமாக இருந்தாலும் நிறைய பெண்கள் தங்கள் முழுமையான ஆடைகளை எடுத்துவிட்டு நிர்வாண நிலையில் மன்மத உறவில் ஈடுபடுவதில்லை. புரியுதுங்களா? சவுத் இந்தியன்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஆண்மகன் அதை விரும்பவில்லை என்றால், அவனுக்கு அந்த நிர்வாண நிலை தேவைப்படுகிறது என்றால், அவன் வந்து அவனுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது, வேற இடத்துக்கு போயிடுவான். மன்மத உணர்வினுடைய அந்த இது கிடைக்காது அவனுக்கு, அந்த பூரணமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லை. அது வந்து ஒரு இடர்பாடாக நின்றுவிடும். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது என்னன்னா, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மனிதகுலம் கம்ப்யூட்டர் யங்ஸ்டர்ஸ், இவங்க வந்து ஒரு 1995 அப்புறம் பிறந்தவங்கள்லாம், இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து குவாண்டம் பயாலஜியில் கொண்டாந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடுது அவங்களுக்கு, அந்த செக்ஷுவல் பொட்டன்சி இல்லை. இல்லை இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது, அது லிபிடோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஏன் அப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மொபைல் ஸ்க்ரீன், ஐபேட், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ், இது வந்து இந்த நீல ஒளி, அதாவது ப்ளூ லைட் டாக்ஸிசிட்டி, நீல நிற ஒளி கதிர்வீச்சுகள் நம் கண்களில் கான்ஸ்டண்ட்டாக போயினே இருக்கிறதுனால, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 5 மணி நேரம், 16 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம் இந்த ஸ்க்ரீன்ஸில். அப்போ அந்த ப்ளூ லைட் டாக்ஸிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பிரெயினில் வந்து மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அது நீங்கள் குவாண்டம் பயாலஜியில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நமக்குள்ளே இருக்கிற செமி கண்டக்டர்ஸ் எல்லாம் எப்படி இதுபடுது அப்படின்னு.
அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில தாக்கங்கள் ஏற்படுத்தி டெக்ஸோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன் வேரியேஷன் வந்துருக்கு. அப்போ நமக்கு வந்து அந்த அந்த மன்மத பொட்டன்சி அதாவது அந்த செக்ஷுவல் பொட்டன்சி குறைந்து விடுகிறது, முற்றிலுமாக குறைந்து விடும். அதற்காக மக்கள் முன்னெல்லாம் வந்து 40-45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே 55 வயசுக்கு மேலே இந்த ஸ்டிமுலன்ஸை நாடுவாங்க, இந்த மருந்து மாத்திரைகள் கரெக்டுங்களா, இந்த சில மாத்திரைகள் போட்டுக்கினா, ஆமாம் அது பேரெல்லாம் சொல்ல வேணாம், மாத்திரைகள் போட்டுக்கினா உங்களுக்கு அந்த செக்ஷுவல் பொட்டன்சி இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதுவரை, ஆனால் இப்பொழுது பெண்களுக்கும் வந்து வந்துவிட்டது. இது வந்து நீங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏன் அந்த எரெக்ஷன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயதான காலத்துக்கு அது ரீசனையும் சொல்லிடுறேன். ஒரு 45 வயசுக்கு அப்புறமோ 50 வயசுக்கு அப்புறமோ 55 வயசுக்கு அப்புறமோ உங்களுடைய ரத்த நாணங்கள் உடம்புக்குள்ள வந்து 96,000 கிலோமீட்டருக்கு ரத்த நாணங்கள் ஓடுது, பிளட் வெசல்ஸ், அதனுடைய அந்த வீரியத்தன்மை தான் உங்களுடைய அந்த எரெக்ஷன், அவ்வளோ பிளட்டு ஃப்ளோ ஆகும். அதுக்கு அந்த பைப் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது அந்த ரத்த நாளங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற ரத்த நாளங்களினுடைய அந்த வேஸ்குலர் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய அந்த பிளட் டியூபிங்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னா இங்கே உடனே என்ன பண்ணோம், பிட்யூட்ரி ரெகுலேஷன் வந்து உங்களுக்கு டெக்ஸோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன் டெஸ்டிகல்ஸில் குறைச்சிடும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடும், உங்களுக்கு எரெக்ஷனை விடாது, ஏன்னா ஹெமரேஜ் ஆகிடுவது. அப்போ நம்ம இந்த மாதிரி மார்த்தைகளை உட்கொள்கிறோம். அந்த மாதிரி மார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ கிடைக்குது, ஆனால் கார்டியோவாஸ்குலர் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணலன்னா நீ கொலாப்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஏன்னால் அந்த 65 வயது 70 வயதிற்கு மேல் இதை நாடுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. நம்ம எந்த ஒரு பிராண்டையோ பேரையோ சொல்ல வேணாம், ஆனால் இந்த மாதிரி அந்த லிபிடோஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது 40-45 வயதிற்கு மேல், 50 வயதிற்கு மேல், சில 25-35 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் பெண்கள், அவர்களுக்கு அந்த மன்மத உணர்வு ஏற்படாது. அது அவங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இது என்ன பண்ணாங்க, பெப்டைடுன்னு இருக்கு. பெப்டைடுன்றது வந்து பெப்டைட் இஸ் அ புரோட்டீன், புரத சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, புரத சத்துன்னா சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் புரத சத்து. அது 50 கீழே இருந்ததுன்னா சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பெப்டைடுன்னு பேர், 50 மேலே 100 இருந்ததுன்னா புரோட்டீன் பேர். இதில் பெப்டைடை வந்து இந்த இந்த ஏஜ் ஃபேக்டர் அதாவது டெத் ஃபேக்டர் அதை பிரேக் பண்ணணுன்னு நிறைய ரிசர்ச் நடக்குது இல்ல, எப்பவுமே இளமையா இருக்கணும், சாகாம நிறைய, அதுல வந்து பெப்டைட் வந்து ஒரு ஏரியா, அதுல வந்து நிறைய பெப்டைட்ஸ் இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது உங்களை இளமையா வச்சுக்கும், உங்களை உங்களுடைய ஆயுளை நீட்டிக்குமா இல்லையா என்பது தெரியாது, முயற்சி எடுத்துனே தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த செக்ஸ்ல தான் வருது அது. எப்படின்னா நிறைய அந்த ஒயிட் ஸ்கின் மென் இருக்காங்கல்ல வெச்சனர்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்கின் உமனை பிடிக்காது, நம்மளை மாதிரி இண்டியனைஸ்டு ப்ரௌனிஷ் அது பிடிக்கும் பிடிக்கும். அதனால் இவங்க போய் பீச்சில் டேனிங் பண்ணுவாங்க, வெயிலில் படுத்திருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் டேன் ஆகும் ஸ்கின், அந்த டல்னஸ் வரும் குறையும். அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, இந்த PT-141 பெப்டைட் 141 PT-141 இது நீங்கள் நெட்டில் போய் படிக்கலாம், PT-141 இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இதில் நிறைய வீடியோ இருக்குது, நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, PT-141 இந்த மாதிரி ஒரு பெப்டைட் கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த பெண்களுக்கு அந்த மெலமைன், ஓகே அந்த டோப்போ டோப்போமீன் மெலமீன் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனுக்கு வரது லைன், ஸோ அந்த மெலமீன் கன்வர்ஷனுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த பெப்டைட் நீங்கள் இன்ஜெக்ஷன் வழியாகவோ ஓரளவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இன்ஜெக்ஷன் வழியாக தான் கொடுக்க முடியும், இன்ஜெக்ஷன் வழியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த கலர் கம்மியாகி ப்ரௌன் ஸ்கின் வந்துடும், பிக்மெண்டேஷன் மாறும். அதுக்காக கொடுத்தாங்க, சரி. அதுக்காக கொடுத்த உடனே அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதை எடுத்துக்கினவங்கலாம் அவங்களுடைய செக்ஷுவல் ஸ்டிமுலன்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம மாத்திரை போடுற மாதிரி ஓடி போய். இது கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி விபத்து இந்த மாதிரி, எங்களுக்கு ரொம்ப ஸ்டிமுலண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுடைய லிபிடோ தன்மையெல்லாம் போயிடுது அப்படின்னு. அப்போ இதை வந்து இப்போ இது வந்து யூனிசெக்ஸ், ஆணும் பயன்படுத்தலாம் பெண்ணும் பயன்படுத்தலாம், இதுல வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது, ஏன்னா இது வந்து ரத்தம் வழியா போய் வேலை செய்யல, இது டைரக்டா பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின்ல இருந்து கமாண்ட்ஸ் இது ஸ்பைனல் கார்டு வழியா போய் உங்களுக்கு அந்த மன்மத உணர்வை ஏற்படுத்தி விடுகிறது இந்த பெப்டைடு 141. இதை வந்து இப்போ பெண்களுக்கும் வந்துடுச்சு, அவங்களும் இதை வந்து தங்கு தடையின்றி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது ஏனைய நாடுகளில் இது இல்லை, ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்கிறது இந்த PT-1. இந்த மகிழ்ச்சி இதுவரை பேட்டி கொடுத்த உங்களுக்கு, உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஒதுக்கி
எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தது மிக 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 நன்றி. வணக்கம். வணக்கம். நக்கீரனின் ஓம் சரவணுபவ நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை சிகேஎன் அவர்களுடைய பதில்களை நாம் கேட்டோம், அவருடைய விரிவுரையும் நாம் கேட்டோம். இது இவருடைய பேட்டி மீண்டும் தொடரும். செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது, வேறு டாபிக், நல்ல நல்ல டாபிக்லாம் வச்சுருக்காரு, அதெல்லாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.